பல்வேறு விதமான முக்கிய உலக நிகழ்வுகள் குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொத தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இருக்கக்கூடிய கல்வானில் 20 இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் நிகழ்ந்து இன்றுடன் 3 வருடங்கள் கடந்துவிட்டன. ஆனாலும் இன்னுமே இந்திய சீன எல்லை பிரச்சினைக்கு எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமல் தொடர்வது இரு நாடுகளின் ராஜாங்க உறவுக்கு மிகப்பெரிய சவாலாகவே மாறியிருக்கிறது. எல்லை பேச்சுவார்த்தைகளில் சீனா முட்டுக்கட்டை போடுவது தீர்வு எட்டப்படாமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் என்றே சொல்லலாம். திசை திருப்பும் புத்திகளின் மூலம் எல்லைகளை ஆக்கிரமிப்பதும் எதிர்பாராத நேரத்தில் தாக்குதல் நடத்தி இந்தியா மீது உளவியல் ரீதியான மறைமுக போரை முன்னெடுப்பதும் சீனாவுடைய தந்திரமாக இதுவரையிலும் இருந்து வருகிறது. 1993 சமாதான ஒப்பந்தம், 1996 பரஸ்பர நம்பிக்கை முயற்சிகள், 2005 மற்றும் 2013 ஆகிய வருடங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் ஆகிய இவற்றில் எதையுமே சீனா பின்பற்றவோ அதன்படி நடக்கவோ தயாராக இல்லாமல் இருப்பதுதான் மோதல் தொடர்வதற்கு முக்கியமான காரணம். அந்த ஒப்பந்தங்கள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்பட்டவாறு பின்பற்றப்பட்டால் மட்டுமே மீண்டும் இரு நாடுகளுக்கும் இடையே சுமூகமான ஒரு உறவு ஏற்பட முடியும் என்பது இந்தியாவின் தீர்மானமான முடிவு. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தன்னிச்சையாக மீறுவது மாற்றங்களை ஏற்படுத்துவதும் சீனாவின் சூழ்ச்சியாக இருந்து வருகிறது. 5 மோதல் பகுதிகளில் படை திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. ஜூன் 15, 2020 தாக்குதல் நிகழ்ந்த கல்வான் பகுதி, பிப்ரவரி 2021 பாங்காங் ஏரியின் தெற்கு கரை, ஆகஸ்ட் 2021 கோக்ரா வெந்நீர் ஊற்று பகுதியில் இருக்கக்கூடிய 17வது கண்காணிப்பு மையம், செப்டம்பர் 2022 ஏற்றுக்கொள்ளப்பட்ட 15வது கண்காணிப்பு மையம் ஆகியவற்றில் இரு நாட்டு ராணுவ கமாண்டர்களின் 18 சுற்று பேச்சுவார்த்தைகளின் விளைவாக வீரர்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் வீரர்கள் திரும்ப பெறப்பட்டார்களை தவிர அங்கெல்லாம் பதற்றம் தனியவோ நிலைமை முற்றிலும் சீராகவோ இல்லை. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்திக் கொண்டே போகும் சீனாவின் போக்கு எல்லை பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்படும் என்கிற நம்பிக்கையை குறைக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. 2020 ஜூன் 17 வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எல்லையில் அமைதி நிலவினால் மட்டுமே இரு நாட்டு உறவு மேம்படும் என்று மிக தெளிவாக கூறியும் கூட சீனா அதனை பொருட்படுத்துவதாக இல்லை. 1949 காணப்பட்ட அடிப்படை பிரச்சனைகள் எந்தவித மாற்றமோ தீர்வோ காணப்படாமல் இன்று வரையிலும் தொடர்கின்றன என்பதுதான் நிஜம். இரு நாடுகளுக்கும் இடையே இதுவரையிலும் 30 சுற்றுகளுக்கும் மேற்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன. எல்லை பிரச்சனை குறித்து சிறப்பு பிரதிநிதிகள், இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், இரு நாட்டு நிதியமைச்சர்களும் சந்தித்து விவாதித்திருந்தார்கள். அப்படியும் கூட எந்த விதமான முடிவும் இதுவரையிலும் எட்டப்படவில்லை. உலகின் 2வது பெரிய பொருளாதாரமான சீனாவும் 5வது பெரிய பொருளாதாரமான இந்தியாவும் அவரவர் மண்ணில் மற்றவரின் ஊடகவியலாளர்களுக்கு கூட இடமளிக்காத நிலைமைதான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த 18 சுற்று பேச்சுவார்த்தைக்கு பிறகுமே கூட எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இந்திய வீரர்கள் வழக்கமான கண்காணிப்பு நடத்தி வந்த டெப்சாங் சமவெளி, டெம்சோக் பகுதிகளில் இருந்து சீன வீரர்கள் வெளியேறுவதற்கு தயாராக இல்லை. அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் இந்த பகுதிகளை சமாதான ஒப்பந்தத்தின் மூலம் தனதாக்கிக் கொள்ள முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. எல்லை பிரச்சனையில் இடைக்கால ஒப்பந்தத்தின் பகுதியாக அந்த இரு பகுதிகளையும் இந்தியா விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் சீனாவின் நிபந்தனை. சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் கிம் காங், பாதுகாப்பு அமைச்சர் லீ ஷாங் ஃபூ இருவரும் G20 மாநாடு, ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு ஆகியவற்றில் கலந்து கொண்ட பொழுது ஆயிரக்கணக்கான இரு நாட்டு வீரர்களும் குவிந்து கடக்கக்கூடிய எல்லையில் அமைதி நிலவுவதாக தெரிவித்திருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. இந்தியா சீனா ஆகிய இரு நாட்டு உறவு மேம்படவும் சர்வதேச அமைப்புகளில் ஒருங்கிணைந்து செயல்படவும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படவும் எல்லா முயற்சிகளையும் சீனா முன்னெடுப்பதாக இருவருமே தெரிவித்திருக்கிறார்கள். இருதரப்பும் தொலைநோக்கு பார்வையுடன் எல்லை பிரச்சனைகளை அணுகி இரு நாட்டு உறவுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கூறக்கூடிய சீன பாதுகாப்பு அமைச்சர் லீ சொல்லாமல் சொல்வது என்னவென்றால் சீனாவின் ஆக்கிரமிப்பை இந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். நல்ல வேளையாக சீனாவின் அந்த வலையில் இந்தியா சிக்கிக் கொள்ளவில்லை என்பதைத்தான் எல்லையோர பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் சாலை கட்டமைப்பு மேம்பாடானது தெரிவிக்கிறது. சாலை கட்டமைப்பு, நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய போர் தளவாடங்கள், கூடுதல் வீரர்கள் ஆகியவற்றை எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இந்தியா தயார் நிலையில் வைத்திருப்பது சீனாவிற்கு தெரியாமல் இல்லை. கிழக்கு லடாக் பகுதியில் இருக்கக்கூடிய காரகோரம் மலைப்பகுதியில் 17,800 உயரத்தில் இருக்கக்கூடிய ஷாஷர்லா கணவாய் பகுதியில் 4 கிலோமீட்டர் நீளமுள்ள காங்கிரீட் சாலை அமைக்கப்படுகிறது. சஷோமா, ஷாஷர்லா, முர்கோ ஆகியவற்றை இணைக்கும் 56 கிலோமீட்டர் சாலையானது டெப்சாங் சமவெளி, டெம்சோக் ஆகிய சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்திய பகுதிகளுக்கு வீரர்களை எளிதாக நகர்த்த உதவும். நாமும் தயார் நிலையில் இருக்கின்றோம் என்பதன் அடையாளம் தான் இது. இப்படி எல்லை பிரச்சனையை பொறுத்தவரையிலும் சீனா எந்த விதத்திலும் பிடிகொடுக்காமல் இருந்தாலுமே கூட அது எதிர்காலத்தில் தாக்குதலையே நடத்தினாலும் அதனை சமாளிக்கக்கூடிய வகையில் தயார் நிலையிலே தான் இருந்து வருகிறது நமது இந்திய தேசம். எனவே இரு தேசங்களுக்கும் ஒருவேளை போர் ஏற்படக்கூடிய பட்சத்தில் அது கண்டிப்பாக இந்தியாவை சீனா குறைத்து மதிப்பிடாது என்று சொல்லலாம். இதன் மூலம்
இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வரக்கூடிய இந்த நிலையில் போரில் உக்ரைனுக்கு உதவ குத்து குண்டுகளை அனுப்பிவிக்க அமெரிக்கா முடிவெடுத்திருப்பதற்கு பல நட்பு நாடுகள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றன. சர்ச்சைக்குரிய இந்த கொத்து குண்டுகளை உக்ரைனுக்கு அனுப்புவதை அமெரிக்க அரசு கடந்த வெள்ளிக்கிழமை என்று உறுதிப்படுத்தியது. அதிபர் ஜோ பைடன் இதனை மிகவும் கடினமான முடிவு என்று தெரிவித்திருந்தார். இங்கிலாந்து, கனடா, நியூசிலாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் கொத்து குண்டுகளை உக்ரைனுக்கு அனுப்பக்கூடிய அமெரிக்காவின் முடிவை எதிர்ப்பதாகவே தெரிவித்தன. இந்த கொத்து குண்டுகள் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதால் 100க்கும் மேற்பட்ட நாடுகளால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குண்டுகள் தாக்குதல் நடத்தும் இலக்கில் பரந்த அளவுக்கான பகுதியில் கண்மூடித்தனமாக அப்பாவி பொதுமக்களையும் கொல்லக்கூடிய அளவிற்கு சிறிய அளவிலான குண்டுகளை பாய்ச்சுகின்றன. இது போன்ற குண்டுகள் ஈரப்பதமிக்க அல்லது மென்மையான சமவெளிகளில் விழும்பொழுது அப்பொழுதே வெடிப்பதில்லை. தாக்குதல் நடந்த பின் ஏதோ ஒரு நாளில் வெடித்து மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதாவது பல பத்தாண்டுகளுக்கு கூட இவை வெடிக்காமல் கிடந்து பின்னர் வெடிக்கக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது. இதுபோல் எத்தனை சதவிகித குண்டுகள் வெடிக்காமல் பின்னர் ஆபத்தை ஏற்படுத்துகின்றன என்பது குறித்த விவரங்கள் சர்ச்சைக்குரிய ஒன்றாகவே தற்பொழுது மாறியிருக்கின்றன. $800 மில்லியன் மதிப்பிருக்கக்கூடிய ராணுவ உதவிகளின் ஒரு பகுதியாகவே இந்த கொத்து குண்டுகள் உக்ரைனுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன என நட்பு நாடுகளிடம் தெரிவித்து விட்டதாக அமெரிக்க அதிபர் பைடன் வெள்ளிக்கிழமையன்று CNN-க்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். உக்ரைனுக்கு கொத்து குண்டுகளை அனுப்பும் முடிவை எடுக்க சிறிது காலம் பிடித்ததாக அதிபர் பைடன் கூறினார். ஆனால் உக்ரைனியர்களிடம் ஆயுதங்கள் தீர்ந்து விட்டதால் கொத்து குண்டுகளை அனுப்ப அவர் முடிவெடுத்திருக்கிறார். இதற்கிடையே அமெரிக்காவின் இந்த முடிவுக்கு மனித உரிமை குழுக்கள் உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. கொத்து குண்டுகள் மோதல் முடிந்து நீண்ட காலத்திற்கு பிறகுமே கூட பொதுமக்களின் உயிர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்றன என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஆனது கூறியிருக்கிறது. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான ஜாக் செலிவன் செய்தியாளர்களிடம் இது குறித்து கூறுகையில், உக்ரைனுக்கு அனுப்பப்பட்ட அமெரிக்க கொத்து குண்டுகள் ஏற்கனவே இப்போரில் ரஷ்யா பயன்படுத்திய கொத்து குண்டுகளை விட ஆபத்து குறைவானவை என்று கூறியிருக்கிறார். ஆனால் அமெரிக்காவின் மேற்கத்திய நட்பு நாடுகள் சில இந்த முடிவுக்கு கடந்த சனிக்கிழமை என்று எதிர்ப்பு தெரிவித்தன. அமெரிக்காவின் முடிவு குறித்து பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கிடம் கேட்டபொழுது, கொத்து குண்டுகளை ஒழிப்பது தொடர்பான மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட 123 நாடுகளில் பிரிட்டனும் ஒன்றாகும் என்றும், இந்த உடன்படிக்கை கொத்து குண்டுகளை தயாரிப்பதையோ பயன்படுத்துவதையோ தடை செய்கிறது என்றும் தெரிவித்திருந்தார். லிதுவேனியாவில் நடைபெற இருக்கக்கூடிய நேட்டோ உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக அதிபர் பைடன் நேற்று பிரிட்டன் பயணம் மேற்கொண்டிருந்தார். அங்கு பிரதமர் ரிஷி சுனக்கை சந்திப்பதற்கு முன்பு அங்கே நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அவர் இவ்வாறு கூறியிருந்தார். இந்த கொத்து குண்டுகளை பயன்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி ஒரு மாநாட்டை நடத்த அதிகமாக அழுத்தம் கொடுத்து வந்தவர்களில் ஒருவரான நியூசிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கை விட அதிகமாக அமெரிக்காவை விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார் என்று உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. கிறிஸ் ஹிப்பிங்ஸ் என்பவர் இது குறித்து கூறுகையில், இந்த வகை ஆயுதங்கள் கண்மூடித்தனமானவை, அவை அப்பாவி மக்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன, மேலும் அவை நீண்ட கால விளைவையும் ஏற்படுத்தும் என்கிறார் அவர். இப்படி உக்ரைனுக்காக அமெரிக்கா வழங்கியிருக்கக்கூடிய இந்த கொத்து குண்டுகள் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதோடு இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், நம்முடைய ராணுவத்தை நவீனமயமாக்கும் பணிகளில் இந்தியா மிக தீவிரமாக இருக்கக்கூடிய நிலையில் பிரான்சிடமிருந்து இந்தியா 26 ரஃபேல் போர் விமானங்கள் உள்ளிட்ட அதிநவீன ஆயுதங்களை வாங்க இருக்கிறது. உலகின் மிகப்பெரிய ராணுவங்களில் ஒன்றாக இந்தியா இருக்கிறது. அதே நேரம் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை மேலும் நவீனமானதாக மாற்ற வேண்டும் என்பதை பலரும் தொடர்ந்து வலியுறுத்தியே வருகிறார்கள். கடந்த சில வருடங்களாக இந்தியா தன்னுடைய ராணுவத்தை நவீனமயமானதாக மாற்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. உலகின் பல நாடுகளிடமிருந்து நவீன ஆயுதங்களை இந்தியா வாங்கி செய்து வருகிறது. இதற்கிடையே இப்பொழுது பிரான்சிடமிருந்து இந்தியா 26 ரஃபேல் போர் விமானங்கள், 3 ஸ்கார்பியன் வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்களை உடனடியாக வாங்க இருப்பதாக தற்பொழுது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கோரிக்கையை பாதுகாப்பு அமைச்சகத்திடம் பாதுகாப்பு படைகள் முன்வைத்திருப்பதாகவும் இதற்கு அரசும் ஒப்புதல் தந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த வாரம் பிரான்ஸ் செல்லக்கூடிய நிலையில் அப்பொழுது இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகும் என்றும் தெரிகிறது. அதன்படி இந்திய கடற்படைக்கு 22 ஒற்றை இருக்கை ரஃபேல் மரைன் விமானங்களும் 4 பயிற்சி விமானங்களும் கிடைக்கும் என து. நாடு முழுவதும் பாதுகாப்பு சவால்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் போர் விமானங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும், இதனால் புதிய விமானங்களும் நீர்மூழ்கி கப்பல்களும் இந்தியாவிற்கு உடனடியாக தேவை என்று கடற்படை தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய நிலையில் இந்த தகவல் இப்பொழுது வெளியாகியிருக்கிறது. அதோடு விமானம் தாங்கி கப்பல்களான INS விக்ரமாதித்யா மற்றும் விக்ராந்த் ஆகியவை MiG-29 விமானங்களை இயக்கி வருகின்றன. ரஃபேல் விமானங்களும் இந்த 2 போர்க்கப்பல்களிலிருந்தே இயங்கும் என்றும் தெரிகிறது. இதற்கிடையில் 3 ஸ்கார்பியன் வகை நீர்மூழ்கி கப்பல்கள் Project 75 ஒரு பகுதி கடற்படையால் மீண்டும் வாங்கப்படும் என்றும் தெரிகிறது. சுமார் 90,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த ஒப்பந்தங்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதன் பின்னர் ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்த பிறகு துல்லியமாக எவ்வளவு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த ஒப்பந்தங்கள் இருக்கும் என்பது நமக்கு தெரியவரும். வழக்கமாக மற்ற நாடுகளுக்கு விற்கப்படும் விலையை காட்டிலும் இந்தியாவிற்கு ரஃபேல் விமானங்கள் சலுகை விலையிலேயே வழங்கப்படும் என்று தெரிகிறது. அதே போல மேக் இன் இந்தியா திட்டத்தையும் இதில் வலியுறுத்தும் என்றே தெரிகிறது. இதற்கு முன்பு பிரான்சிடமிருந்து இந்தியா 36 ரஃபேல் விமானங்களை பெற்றிருந்தது. அதே போல இந்த
இன்னமுறையும் இது குறித்து ஒரு கூட்டுக்குழுவை உருவாக்கி பேச்சுவார்த்தை நடத்தும் என்றே தெரிகிறது. பிரதமர் இன்னும் சில நாட்களில் பிரான்ஸ் நாட்டிற்கு கிளம்பக்கூடிய நிலையில் அதற்கு முன்பு இதில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிகிறது. அதனைத் தொடர்ந்தே பிரதமரின் பிரான்ஸ் பயணத்தில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகும் என்றும் தெரிகிறது. இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், கடந்த 16 மாதங்களாக இந்த உக்ரைன் போர் உலக அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருவது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதில் திடீர் திருப்பமாக ரஷ்ய ஆதரவு கூலிப்படை ரஷ்ய ராணுவத்திற்கு எதிராகவே திரும்பியது. இது குறித்த பல்வேறு விதமான தகவல்களையும் நம்முடைய கடந்த வீடியோக்களில் நாம் பார்த்திருந்தோம். இதனைத் தொடர்ந்து ரோஸ்டோப் நகரை கூலிப்படையினர் கைப்பற்றியிருந்தார்கள். உச்சகட்ட பரபரப்பிற்கு மத்தியில் ரஷ்ய நாட்டு ராணுவ தலைமையை கவிழ்க்கப் போவதாக வாக்னர் கூலிப்படையும் எச்சரிக்கை விடுத்திருந்தது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை நோக்கி படையெடுத்துச் செல்ல தனியார் ராணுவ அமைப்பான வாக்னர் கூலிப்படைக்கு அதன் தலைவர் எவ்ஜெனி பிரிகோஜின் உத்தரவிட்டார். இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் உத்தரவு பிறப்பித்த வேகத்துடனேயே அதனை திரும்ப பெற்றார் வாக்னர் கூலிப்படை தலைவர் பிரிகோஜின். இந்த கிளர்ச்சியை தொடர்ந்து அன்று இரவே நடந்த ரகசிய பேச்சுவார்த்தையில் ரஷ்ய அரசிற்கும் வாக்னர் கூலிப்படைக்கும் சுமூகமான தீர்வு ஏற்பட நாட்டை விட்டு செல்ல பிரிகோஜின் ஒப்புக்கொண்டார். அதற்கு பலனாக அவருக்கு எதிராக தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் பிரிகோஜின் எங்கு இருக்கிறார் என்பது தொடர் மர்மமாகவே இருந்து வந்தது. இந்த நிலையில் தான் பிரிகோஜின் தொடர்பாக அதிகாரப்பூர்வமான தகவல் ஒன்று தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. கிளர்ச்சி நடைபெற்ற 5 நாட்களில் புட்டினை வாக்னர் கூலிப்படை தலைவர் பிரிகோஜின் சந்தித்ததாக ரஷ்ய அரசு தெரிவித்திருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் 29 தேதி இந்த சந்திப்பானது நடந்திருக்கிறது. இதுகுறித்து ரஷ்ய அரசின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோப் செய்தியாளர்களிடம் என்ன தெரிவித்து பேசியிருந்தார் என்றால், 35 பேரை கூட்டத்திற்கு அழைத்திருந்தார் புட்டின். இதில் படைப்பிரிவு தளபதிகளும் அடங்குவார்கள். இந்த சந்திப்பு 3 மணி நேரத்திற்கு மேல் நீடித்தது. புட்டினிடம் வாக்னர் தளபதிகள் தாங்கள் அவருடைய வீரர்கள் என்றும் அவருக்காக தொடர்ந்து போராடுவோம் என்றும் கூறினார்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார். ரஷ்ய அரசுக்கும் வாக்னர் கூலிப்படைக்கும் இடையே நிலவிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்றியவர் பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகாஷென்கோ. உள்நாட்டு போரை தவிர்க்க உதவியதற்காக பெலாரஸ் நாட்டின் ராணுவத்திற்கும் பாதுகாப்பு படையினருக்கும் புட்டின் நன்றி தெரிவித்திருந்தார். பின்னர் கிளர்ச்சி குறித்து விளக்கமளித்த பிரிகோஜின், கிளர்ச்சியானது அரசாங்கத்தை கவிழ்ப்பதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை, மாறாக ராணுவம் மற்றும் பாதுகாப்புத்துறை தலைவர்களின் தவறுகளுக்காகவும் உக்ரைனில் அவர்கள் நடந்து கொண்ட விதத்திற்காகவும் நடத்தப்பட்டது என்று கூறியிருந்தார். ரஷ்ய அரசு வாக்னர் கூலிப்படைக்கு இடையே நடந்த ஒப்பந்த விதிமுறைகளின்படி பிரிகோஜின் பெலாரஸிற்கு செல்லவிருந்தார். ஆனால் கடந்த வாரம் அவர் ரஷ்யாவிற்கு திரும்பிவிட்டதாக பெலாரஸ் அதிபர் தெரிவித்திருந்தார். வாக்னர் போராளிகள் பெலாரஸிற்கு இடம்பெயர்வதற்கான முடிவை இன்னும் எடுக்கவில்லை என்றும் கூறினார் அவர். இது தவிர இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால், நேட்டோ நாடுகளின் 2 கூட்டம் இன்றும் நாளையும் நடக்க இருக்கிறது. இதில் ரஷ்யாவிற்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான புதிய விரிவான திட்டம் குறித்து நேட்டோ நாடுகள் ஆலோசிக்கின்றன. அத்துடன் உக்ரைனை உறுப்பினராக சேர்த்துக் கொள்வது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. பனிப்போருக்கு பிறகு ரஷ்யாவை எதிர்கொள்வது குறித்து நேட்டோ நடத்தும் மிக விரிவான ஆலோசனையாக இது இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. சரி, இந்த நேட்டோ என்றால் என்ன என்று பார்த்தால், நேட்டோ என்பது வடக்கு அட்லாண்டிக் நாடுகளின் ஒரு கூட்டமைப்பு. 1949 ஆண்டு அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, பிரான்ஸ் உள்ளிட்ட 12 நாடுகள் இணைந்து இந்த கூட்டமைப்பை தொடங்கின. அதில் தற்பொழுது 31 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கின்றன. இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தாக்கப்பட்டால் மற்ற நாடுகள் உதவிக்கு வர அவை ஒப்புக்கொண்டன. 2 உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பாவில் சோவியத் விரிவாக்கத்தை தடுப்பதே இதன் உண்மையான நோக்கமாக இருந்தது. ஆனால் 1991 வருடம் சோவியத் ஒன்றியம் சிதைந்த பிறகு கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் பலவும் நேட்டோவில் இணைந்தன. இதில் நேட்டோவில் சேரும் உக்ரைனின் விருப்பத்தை ரஷ்யா, அதாவது முந்தைய சோவியத் ஒன்றியத்தின் அங்கமாக இருந்த ரஷ்யா, கடுமையாக எதிர்த்தது. தனது எல்லைக்கு மிக நெருக்கமாக நேட்டோவை கொண்டு வந்துவிடும் என்பது ரஷ்யாவின் அச்சம். ஆனாலும் கடந்த ஏப்ரல் மாதத்தில் பின்லாந்தை சேர்த்ததன் மூலமாக ரஷ்யாவின் மற்றொரு எல்லைக்கு நேட்டோ வந்து சேர்ந்திருக்கிறது. நேட்டோவில் ஏதேனும் ஒரு நாட்டை ரஷ்யா தாக்கினால் எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு நேட்டோ கமாண்டர்கள் புதிய திட்டம் ஒன்றை வகுத்திருக்கிறார்கள். ஆர்டிக் மற்றும் வடக்கு அட்லாண்டிக், மத்திய ஐரோப்பா, மத்திய தரைக்கடல் பகுதி ஆகிய 3 பகுதிகளில் ஏதேனும் ஒன்றை ரஷ்யா தாக்கும் பட்சத்தில் படைகள் எங்கே செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான துல்லியமான திட்டங்கள் அதில் இருக்கின்றன. நேட்டோவில் தற்போதைக்கு 40,000 வீரர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். 30 3,00,000 வீரர்கள் தயாராவதற்கான திட்டங்கள் குறித்து லித்வேனியாவில் நடக்கக்கூடிய இந்த நேட்டோ மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. 1991 ஆண்டு பனிப்போர் முடிவுக்கு வந்த பின்னர் நேட்டோவின் விரிவான திட்டம் இது என்கிறார் ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட்டின் துணைத் தலைவர் மால்கம் சால்மர்ஸ். சோவியத் ஒன்றியம் சிதைந்ததும் பெரிய போர் ஆபத்து கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விட்டது என்கிறார் அவர். ஆனால் 2014 ஆண்டு கிரீமியாவை ரஷ்யா இணைத்துக் கொண்டதும் தற்போதைய உக்ரைன் போரும் அச்சுறுத்தலும் மீண்டும் உண்மையாகியிருப்பதை குறிப்பாக பால்டிக் குடியரசுகளுக்கு உணர்த்தியிருக்கின்ற கூறுகிறார். கடந்த 2008 ஆண்டு உக்ரைன் எதிர்காலத்தில் தங்கள் அமைப்பில் இணைந்து கொள்ளலாம் என்று கூறிய நேட்டோ அமைப்பு விரைவாக அதனை செயல்படுத்த வேண்டும் என்ற உக்ரைனின் வேண்டுகோளை அண்மையில் நிராகரித்துவிட்டது. நேட்டோ சட்டத்திட்டங்களின் 5 பிரிவில் ஒரு உறுப்பு நாடு தாக்கப்பட்டால் அதன் பாதுகாப்பிற்கு மற்ற நாடுகள் வர வேண்டும் என்று கூறுகிறது. ஒருவேளை உக்ரைன் சேர்ந்திருந்தால் நேட்டோ நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிராக போரை அறிவிக்க வேண்டியிருந்திருக்கும். மிக பரந்த நிலப்பரப்பில் கடும் சேதத்தை விளைவிக்கக்கூடிய ஆபத்தான குத்துகுண்டுகளை உக்ரைனுக்கு அமெரிக்கா தற்பொழுது அனுப்புகிறது. ரஷ்யாவிற்கு எதிரான பதில் தாக்குதல் தங்கள்
தங்களது படைகளுக்கு இது மிகவும் உதவிகரமானதாக இருக்கும் என்று உக்ரைன் கூறியிருக்கிறது. எப்படி பார்த்தாலும் இது ஒரு சர்ச்சையான நடவடிக்கைதான். அப்பாவி பொதுமக்களுக்கு அது தரக்கூடிய அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு 100க்கும் மேற்பட்ட நாடுகள் அந்த குண்டுகளை தடை செய்திருக்கின்றன. அதோடு சக்தி வாய்ந்த 31 ஆப்ராம் டாங்குகளை உக்ரைனுக்கு அமெரிக்கா தருகிறது. பிரிட்டனும் தன் பங்கிற்கு 14 சேலஞ்சர் 2 ரக டாங்குகளை கொடுக்கிறது. ஜெர்மனி 18 லெப்பர் 2 டாங்குகளை அனுப்பியிருக்கிறது. மற்ற நேட்டோ நாடுகளும் டஜன் கணக்கில் அனுப்பியிருக்கின்றன. போர்க்களத்தில் ரஷ்ய வீரர்களின் நிலையையும் தாண்டி தாக்குதல் நடத்தக்கூடிய ஹிமார்ஸ் ரக ஏவுகணை அமைப்புகளை உக்ரைனுக்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் கொடுத்திருக்கின்றன. உக்ரைன் வான் எல்லைக்குள் நுழையக்கூடிய ரஷ்யாவின் குரூஸ் ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் சுட்டுவீழ்த்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை நேட்டோ நாடுகள் இதுவரையிலும் கொடுத்திருக்கிறது. 2022 ஆண்டு உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்ய படைகள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தியதில் அமெரிக்காவும் பிரிட்டனும் கொடுத்த டாங்கி எதிர்ப்பு ஆயுதங்களான ஜாவ்லின் மற்றும் லா ஆகியவற்றிற்கு முக்கியமான பங்கு உண்டு. அதே நேரத்தில் நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கவில்லை. அவற்றை பயன்படுத்தி ரஷ்ய நிலப்பரப்பில் உக்ரைன் தாக்குதல் நடத்தினால் அது ரஷ்யா மற்றும் நேட்டோவிற்கிடையே நேரடி மோதலுக்கு வழிவகுத்துவிடும் என்பதே அதற்கான காரணம். அதே காரணத்திற்காகத்தான் உக்ரைனுக்கு வீரர்களை அனுப்பவோ விமானப்படைகளை பயன்படுத்தி விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கவோ நேட்டோ நாடுகள் தயக்கம் காட்டுகின்றன. அதே நேரத்தில் உக்ரைன் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் அமெரிக்க தயாரிப்பான F-16 போர் விமானங்களை இயக்க உக்ரைன் விமானிகளுக்கு நேட்டோ நாடுகள் பயிற்சி அளித்து வருகின்றன. இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்து வரக்கூடிய நிலையில் நடுநிலை வகித்து வந்த பின்லாந்து 2023 ஆண்டு ஏப்ரலில் நேட்டோ கூட்டமைப்பில் இணைந்தது. ரஷ்யாவுடன் 1340 கிலோமீட்டர் தூர எல்லையை அது பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பின்லாந்தின் இணைப்பால் நேட்டோவிற்கு கூடுதலாக 257,000 வீரர்கள் கிடைத்திருக்கிறார்கள். இதோடு பின்லாந்துடன் ஸ்வீடனும் நேட்டோவில் சேர விண்ணப்பித்திருக்கிறது. நேட்டோவின் மற்ற நாடுகள் அனைத்தும் ஸ்வீடனின் வேண்டுகோளை அங்கீகரித்தாலும் துருக்கி ஹங்கேரி ஆகிய இரு நாடுகளும் இன்னும் அதனை ஏற்கவில்லை. புரோ குருதிஸ்தான் இயக்கத்தினர் உள்ளிட்ட துருக்கி அரசிற்கு எதிரானவர்களை நாடு கடத்த ஸ்வீடன் மறுப்பதாக துருக்கி குற்றம் சாட்டுகிறது. இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்தும் அமெரிக்காவின் நடவடிக்கைகளை எதிர்த்து வடகொரியா எச்சரிக்கிறது. கொரிய தீபகற்பம் அருகே அணு ஆயுதம் தாங்கும் திறன் கொண்ட நீர்மூழ்கி கப்பல்களை நிறுத்தக்கூடிய அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு வடகொரியா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கை பேரழிவு அணுசக்தி மோதல்களுக்கு வழிவகுக்கும் என்று வடகொரியா எச்சரித்திருக்கிறது. வடகொரிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளரின் செய்தி குறிப்பை கொரிய மத்திய செய்தி நிறுவனமானது வெளியிட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் நடைபெற்ற ஒரு உச்சி மாநாட்டில் அமெரிக்கா மற்றும் தென்கொரிய அதிபர்கள் அமெரிக்காவின் முக்கியமான அணு ஆயுதங்களை அறிமுகப்படுத்தவும் அதன் மூலம் முடிவு செய்தார்கள். 1981 பிறகு கொரிய தீபகற்பத்தில் இது போன்ற நடவடிக்கை இதுவே முதல் முறையும் கூட. மேலும் அமெரிக்காவின் தலையீடு அதிகமாக இருந்ததால் கொரிய தீபகற்பத்தில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கு அமெரிக்காவே பொறுப்பாகும் என்று வடகொரியா எச்சரித்திருக்கிறது. அமெரிக்காவின் உளவு விமானங்கள் தனது கிழக்கு கரையோரத்தில் தன்னுடைய வான்வெளியை அத்துமீறி சென்றதாக வடகொரியாவும் குற்றம் சாட்டியிருக்கிறது. அமெரிக்க உளவு விமானங்கள் வான்வெளியில் அத்துமீறி நுழைந்தால் சுட்டுவீழ்த்தப்படாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்று வடகொரியா எச்சரித்திருக்கிறது. தென்கொரிய கடற்கரை மற்றும் எல்லையில் அமெரிக்க விமானங்களை தடுத்து நிறுத்திய அல்லது சுட்டு வீழ்த்திய சம்பவங்களை வடகொரியாவின் அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இது லிதுவேனியாவில் நடைபெறும் நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள தென்கொரிய அதிபர் யூன் சிங் கியோல் செல்வதற்கு முன் வடகொரியா இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. கடந்த மாதம் தென்கொரியாவின் புசான் துறைமுகத்திற்கு அணுகுண்டு ஏவுகணை தாங்கிய அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று வந்தது. ஜூன் மாதம் தென்கொரியாவில் நடந்த விமானப்படை பயிற்சியில் அமெரிக்க B-52 குண்டுவீச்சு விமானங்களும் பங்கேற்றிருந்தன. இதனால் தான் ஆத்திரமடைந்திருக்கக்கூடிய வடகொரியா இந்த அறிக்கையை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறது. இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் பாகிஸ்தான் தற்பொழுது கடும் நிதி நெருக்கடியை சந்தித்து வரக்கூடிய நிலையில் அதனுடைய போர் விமானங்களை விற்க இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானில் கடந்த சில வருடங்களாகவே கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இதற்கு சீனா ஓரளவிற்கு நிதி கொடுத்து உதவி செய்த போதிலும் அந்த நாட்டின் நிதி மீண்டு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடும் நிதி நெருக்கடி காரணமாக இராணுவத்திற்கு சொந்தமான போர் விமானங்களை பாகிஸ்தான் சில வருடங்களுக்கு முன்னர் வாங்கிய நிலையில் தற்பொழுது அந்த போர் விமானங்களை ஈராக் நாட்டிற்கு விற்க முடிவு செய்திருக்கிறது. 1.1 பில்லியன் டாலர் மதிப்பிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் கையெழுத்திட்டிருப்பதாகவும் இதுவரை பாகிஸ்தான் வரலாற்றில் போர் விமானங்களை விற்பனை செய்ததில்லை என்பதும் குறிப்பிட வேண்டிய ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் போர் விமானங்களை விற்பதால் கிடைக்கக்கூடிய பணத்தில் கூட பாகிஸ்தானின் பொருளாதாரம் மீளாது என்று அந்த நாட்டு பொருளாதார அறிஞர்கள் கூறி வருகிறார்கள். இது தவிர இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் உலகின் முன்னணி முதலீட்டு நிறுவனமான இன்வெஸ்கோ குளோபல் சவரின் அசெட் மேனேஜ்மெண்ட் நடத்திய மிக முக்கியமான ஆய்வில் இந்தியா சீனாவை பின்னுக்கு தள்ளியிருக்கிறது. பொருளாதார அளவீட்டில் அமெரிக்காவுடன் சீனா போட்டி போடும் நிலையில் முதலீட்டாளர்கள் மத்தியில் இந்தியாவிற்கு தனிப்பட்ட கவனம் கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் உலக அளவில் வளர்ச்சியடையும் நாடுகளுக்கு மத்தியில் முதலீட்டாளர்களுக்கு மிகவும் விருப்பமான முதலீட்டு சந்தைகளின் பட்டியலில் சீனாவை ஓரம் கட்டி இந்தியா முன்னேறியிருக்கிறது. உலக அளவில் பணவீக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வேளையிலும் மத்திய வங்கிகள் தொடர்ந்து பெஞ்ச்மார்க்
வட்டி விகிதத்தை உயர்த்தக்கூடிய நிலையிலும் சவரின் வெல்த் ஃபண்ட் நிறுவனங்கள் அனைத்தும் நிலையான வருமானத்தை அளிக்கக்கூடிய சந்தையில் முதலீடு செய்து வருகின்றனர். இதில் இந்தியாவிற்கு பலனளித்திருக்கிறது. இன்வெஸ்கோ குளோபல் சவரின் அசட் மேனேஜ்மெண்ட் நடத்திய இந்த ஆய்வறிக்கையில் 142 தலைமை முதலீட்டு அதிகாரிகள், 85 சவரின் வெல்த் ஃபண்ட் நிறுவனங்களின் மூத்த போர்ட்போலியோ நிபுணர்கள் மற்றும் 57 மத்திய வங்கிகளின் நிபுணர்களின் கண்ணோட்டமும் அடக்கம் என்பதால் மிகவும் முக்கியமான ஒன்றாகவே இது பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கை தளமாக கொண்ட ஒரு சவரின் வெல்த் ஃபண்ட் நிறுவனம் இந்த அறிக்கையில் முதலீடு செய்யும் பொழுது வணிகம் மற்றும் அரசியல் நிலைத்தன்மை காரணிகளை பார்க்கும் பொழுது இந்தியா இப்பொழுது ஒரு சிறந்த இடமாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறது. வளரும் நாடுகளுக்கு மத்தியில் சீனாவை விடவும் இந்தியாவை சவரின் வெல்த் ஃபண்ட் முதலீட்டாளர்களுக்கு பிடிக்க முக்கியமான காரணம் சீரான வர்த்தக வளர்ச்சி பாதை, அரசியல் நிலைத்தன்மை, வேகமாக வளர்ந்து வரும் மக்கள் தொகை, சிறப்பான ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் ஆகியவைகள் முதலீட்டாளர்களுக்கு ஒரு சிறப்பான சூழலை இந்தியாவில் உருவாக்கி தந்திருக்கிறது. அதோடு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தேவைக்காக அதிகப்படியான வெளிநாட்டு கார்ப்பரேட் முதலீட்டை பெற்ற நாடுகளின் பட்டியலில் மெக்சிகோ, பிரேசிலுடன் இந்தியாவும் அதிகப்படியான பலன் பெற்றிருப்பதாக இன்வெஸ்கோ நிறுவனத்தின் ஆய்வறிக்கையானது கூறுகிறது. மேலும் இது போன்று பல்வேறு விதமான உலக நிகழ்வுகள் குறித்தும் செய்திகளையும் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.